கட்சியா இருந்த போது கணக்கு சரியாகல, அதாவது வாங்கின கடனுக்கும் மொத்த வரத்துக்கும் சரியாகல. அதனால முதல்ல ஒரு வெள்ள அறிக்கை, ஒரு 10 முக்கிய கேள்விகள் எனக்கு இருக்கு. இந்த சூழ்நிலையில் தலைவர் ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதிகள் படி, அதுவும் கொரோனா பாதிப்பு அதிகரித்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் மக்கள் கையில் எப்படி நிதியை சீக்கிரம் போய் சேர்த்துவது, ஏழை எளிய சாமானிய மக்கள் அதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டியது ஒரு குறுகிய கால கடமை. அதாவது எப்படி ஒரு காலத்தில் 10-11% உற்பத்தியில் வருமானம் வந்துட்டு இருந்த மாநிலம் எப்படி இன்னைக்கு 6-7.5 ஆயிடுச்சு முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் மொத்த கடன் யாரிடம் இருந்து எங்கெங்கே வாங்கப்பட்டு என்னென்ன வட்டி அளவில் வாங்கப்பட்டு இதை எப்படி கட்டி கொண்டிருக்கிறோம், இதை சிறப்பிக்க முடியுமா என்றது இரண்டாவது கேள்வி. முதல் வேலையாக இருக்கிற சூழ்நிலையை, அதாவது ஒரு வெள்ளை அறிக்கை, ஏன்னா எனக்கு இது வரைக்கும் நான் எதிர்கட்சியாக இருந்தபோது கணக்கு சரியாகல, அதாவது வாங்கின கடனுக்கும் மொத்த வரத்துக்கும் சரியாகல. அதனால் முதல்ல ஒரு வெள்ளை அறிக்கை, ஒரு 10 முக்கிய கேள்விகள் எனக்கு இருக்குது, அது தகவல் வாங்கி அதன் அடிப்படையில் ஒரு திட்டத்தை தீட்டி எப்படி இதை தாண்டி வரணுன்றது ஒரு நீண்டகால ஒரு விருப்பம், ஒரு இலக்கு.